அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 2ஆம் தேதிக்கான நூல் வெளியில் இன்றைக்கி நம்ம வந்து புறநானூறு, அதில் ஒரு பகுதி எழுதினவர் வந்து ஔவையார். புறநானூரில் சில பகுதிகளை ஔவையாரும் எழுதியிருக்கிறாரு. புறநானூரை பல பேர் எழுதியிருப்பாங்க, அதில் ஒரு பகுதி ஔவையார் எழுதியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாழ்வின் அணிகலனாக விளங்குவது கல்வி. கற்றோர் எந்த நிலையிலும் சிறந்தே இருப்பர். தாழும் நிலை வரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கிக் கொள்வார்கள். கல்வி பெற்றவனுக்கோட மதிப்பை பாருங்க. வாழ்வின் அணிகலனாக விளங்குவது கல்வி. கல்வி கற்றவன் எல்லா நிலையிலும் சிறந்தே இருப்பான். தாழும் நிலை, கீழே விழுற நிலை வந்தாலும் கலங்காமல் இருந்து அறிவால் உலகை சொந்தமாக்கிக் கொள்வான். எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவான் கற்றவன். எல்லா புகழும் உடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த பாடம் குறிப்பிடுது. இந்த பாடத்தை எழுதினவர் வந்து சிற்றரசன் அதியமான். இந்த பாடத்தை எழுதினவர் அவர் இல்லை, இந்த பாடத்தை எழுதினவர் ஔவையார். இந்த பாடம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் காலம் நீட்டிச்சிருக்காரு. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு பரிசு கொடுக்காம. அதனால் அது அப்போ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ என்ன பாட்டு படித்தாங்கன்றது நம்ம ஒரு பாடப்புத்தகத்தில் இருக்குது. இந்த பாடல் வந்து புறநானூர் மற்றும் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று. இப்பாடல் இடம்பெற்றுள்ள புறநானூறு எட்டுத்தொகை நூலில் ஒன்று இந்த புறநானூன்றது. இது வந்து புறப்பொருள் பற்றியது. புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வார் இங்கிலீஷில், வீரம் அதுக்கு எனக்கு தெரில, நாகரிகம் அதாவது இப்போதைக்கு தெரிலன்னு சொல்ல முடியும், இப்போதைக்கு எனக்கு நினைவில் வரல. வீரத்துக்கு வலூர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, VALOUR, வலூர்னா வீரம். அதுக்கடுத்து நாகரிகம், சிவிலைசேஷன், பண்பாடு, கல்ச்சர், நெறிப்பட்ட வாழ்க்கை, எத்திக்கல் லைஃப் முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது இந்த ஔவையார் இந்த புறநானூர். அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவை அவருக்கு தூது சென்றவர் அதியமானுக்காக. அரசவை புலவராக இருந்து அரும்பணியாற்றிருக்கவும் செஞ்சிருக்கிறார். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4 பாடலும், குறுந்தொகையில் 15 பாடலும், நற்றினையில் 7 பாடலும், புறநானூற்றில் 33 பாடலும் என 59 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஔவையார் வந்து பல நூல்களில் பல பாடல்களை பாடியிருக்கார் என்பதை தெரிவித்து இந்த நாளுக்கான நூல்வெளி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.